நன்றி நன்றி ஐயா. லியோனி ஐயா ஸ்பீச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடு ரீச்சு, கலக்கு கலந்து கலக்கிட்டாரு, காமெடி சரவெடியை கொட்டிட்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயாவோட ஸ்பீச்சு, ரொம்ப சிறப்பா இருக்கு. திண்டுக்கல்லாம் பூட்டு, திண்டுக்கல் லியோனி ஐயானாலே காமெடி வெட்டு, காமெடி பாட்டு தான் கலக்கி இருக்கிற. ரொம்ப ஒரு டைம் போன தெரியல. அடுத்ததான் நம்ம அழைக்க இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமோட பூமர் அங்கிள் ராமர் அங்கிள் தான். ஏன்னா பூமர் அங்கிள்னா அட்வைஸு, ராமர் அங்கிள்னா 60 வயசு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 60 வயசுலாம் கிடையாது, 62 வயசு அவருக்கு. அவர் இந்த படத்தில் ரொம்ப இளமையாக நடிச்சிருக்காரு, அடித்து போட்டி போட்டு ஒரு சீனும் வேறு மாதிரி வந்திருக்கு. அவர் நடிப்பு ஐயா லியோனி ஐயாவே சொன்னார் அவரை பற்றி, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டரு. அண்ணன் ராமர் அவர்களை வரவேற்கிறேன், வாங்க. அப்புறம் பேசுகிறேன்டா, அண்ணன் பேசுனதுக்கப்புறம் என்னடா பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம். உட்காரா, நீங்கள் பேசுங்க. பன்னிக்குட்டி இந்த படத்தில் நான் ஒரு சிறிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை நன்றி மட்டும்தான் சொல்லணும், அண்ணன் கலக்கிட்டு போயிட்டேன், நம்ம என்ன பேசுகிறோம் ஒன்றும் புரியலை. இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, இல்லை படப்படப்பாக இருக்குது அண்ணன் வந்து பேசும்போதே. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு உசலம்பட்டி தான் படம் ஃபுல்லாகவே, அந்த சரௌண்டிங்கில் தான். குகை மேலே வந்து ஒரு மலை மேலே ஒரு குகை இருக்குது, அதில் வந்து அண்ணன்லாம் எங்கள் மேலே அப்படி தோள்பட்டையில் கையை போட்டுக்கிட்டு ஏறி நடந்து வந்து மேலே உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு சீன்லாம் வந்து இன்னமும் அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளவு சிரிப்பு. அவர் அண்ணன் சொன்னார் என்னையே பார்த்து சிரிச்சேன்னு, அவரை பார்த்து நாங்கள் டோட்டல் யூனிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு சிரிப்பு, கத்தி எடுத்து பின்னிட்டுவார், கீழேருந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இவர் வந்து தங்கதுரை வந்து ஆட்டோ டிரைவர், அவர் கத்தியை நீட்டும் போது ஆட்டோ சாவியை விட்டுட்டு கீழே இறங்கி போயிடுவான். அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்படின்னு தெரியாமல் மறுபடியும் படத்தில் ஒரு சீன் சொல்லிட்டாரு, இன்னொரு சீன் நீ 2 சீன் சொல்லிட்ட விடு, ஏற்கனவே 2 சீன் சொல்லியிருக்க ஐயா, அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க, அது அப்புறம் போட்டுக்கலாம். ஆமாம், அது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் அதில் இருக்குது. படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவையான ஒரு படம். அதே மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு பாரதி ராஜா அவர் ஒரு படங்கள் மாதிரி இருக்கும். அந்த தெரு இதெல்லாம் போகும்போது தெருவுலேருந்து நானும் ஹீரோவெல்லாம் நடந்து வருவோம். ஒரு 10 டேக்கு 15 டேக்கு சிரிச்சுக்கிட்டே வந்தோம். யாராலும் விறகு கட்டு கொண்டு வந்துடுவாங்க, ஆட்டுக்கு கொலை இதெல்லாம் உடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சி ஆனால் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, அடுத்து அது மாதிரி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி 4 வருஷம் அப்படின்னு சொன்னார், 4 வருஷம் சொல்லாரா 2 வருஷம் சொல்லுன்னா ரொம்ப லென்த்தாக போகணும். சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிருந்தேன், அதான் சொன்னேன். நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஒரு திருமணமான தம்பதியினர் எப்படி ஒரு குழந்தைக்காக 10 மாதங்கள் காத்திருப்பார்களோ அதே போன்று நாங்கள்லாம் 4 ஆண்டு இந்த பன்னிக்குட்டிக்காக காத்திருந்தோம். ஆக்சுவலாக அந்த படம் டைட்டில் வந்து அதை சொல்லலாமாங்க, சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினாலே ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ஐயா சமீர் ஐயா அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க வச்சார், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாருன்னு பாருங்கள். அண்ணன் சொன்னார் 8ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ணுறார் தைரியமான ஆள். அது மாதிரி அந்த படத்தில் என்னுடைய கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுங்க, தங்கத்துறைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு அற்புதமான படம், நல்ல படம், தேட்டரில் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த படத்துக்காக. உண்மையிலே நானும் தங்கதுரையும் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது டேய் சாருக்கு, டைரக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லுவோம். சார் ஹீரோவுக்கெலாம், சார் எப்போ சார் நம்ம படம் வருது நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி திரையரங்குகளிலே வருகிறது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும்